வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு டிவிஜி சார், டிவி கோபாலகிருஷ்ணன் சாரும் ராஜா சாரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் வந்து டிவிஜி சார் தொரக்குணா பிலஹரி ராக கீர்த்தனையை பாடிக்கிட்டே வர்றார். இந்த இன்ஸ்பிரேஷனில் அடுத்த நாள் பிலஹரி ராகத்தில் ராஜா சார் ஒரு திரைப்பட பாடல் கம்போஸ் பண்ணுறார். கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாலோ கவி எழுத, பாலநாகம்மா திரைப்படம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள், கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த அந்த பாடல். கேஜே யேசுதாஸ் கூட பி எஸ் சசிரேகாமாவும் பாடியிருக்காங்க. கவியரசர் அமெரிக்கா பயணத்துக்கு முன்னாடி எழுதிய கடைசி மூன்று பாடல்கள் மூணுமே ராஜா சாருக்கு. ஒன்று கூந்தலிலே மேகம் வந்து, இன்னொன்று ராஜாராணி ஜாக்கி நெற்றிக்கண், மூணாவது தான் கண்ணே கலைமானே. சந்தம் சொல்லி பாட்டு எழுதுறாங்க இல்லையா, அந்த சந்தத்துடைய அழகை பிடிச்சிக்கிட்டு கூந்தலிலே அப்படின்னு கவியரசர் எழுதுறாரு. அங்கிருந்தே மேஜிக் ஸ்டார்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த அவர் பாடி காட்டுற அந்த நெளிவு சுழிவை அப்படியே கவிதையில் மேகம் எப்படி கூந்தல்லே மேகம் வந்து அந்த நெளிவு சுழிவை அப்படியே மேகம் மாதிரியே கவிதையில் கவியரசர் எழுதுறார். செவ்வாழை லா 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 சொல்கிறதுக்கும் தானா சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த நானா அந்த அழகுக்கு சிங்கார அப்படின்னு எழுதுறாரு கவியரசர். நடந்தால் இடை ஒரு நடனம் அப்படின்னு கவியரசர் எழுதுறார். நடை அப்படின்னு எழுதியிருக்கார் இல்லையா, அதில் அவரோட மியூசிக்கல் பிரில்லியன்ஸை காட்டுவார். நடையை லைட்டாக மாற்றி நடந்தால் இடை ஒரு நடனம் அப்படின்னு நடையை மாற்றி அதே லைனை அதே கவிதை வரிகளை பொருத்தி அடுத்த லைனை பாட வச்சுருப்பார். இந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அது பாடும்போதே ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து என்ன ராகம்னு காட்டிடணுங்க, அப்போ தான் அந்த மியூசிஷியனுக்கு பிரில்லியன்ஸுமாங்க. அதையும் இந்த பாட்டில் பண்ணுறார். ஸோ அவர் ஒரு கர்நாடிக் மியூசிஷியனாகவே மாறுறாரு. எப்படின்னா கரி சனி தப மகரி, ஐயோ அதுதான் ஸ்டாம்ப் பிலஹரி. அந்த வயலின் வாசிட்டு வரும்போது அதுக்கு ஆன்சராக வந்து வாய்ஸ் வைக்கிறார் சசிரேகாமா அப்படின்னு பதில் சொல்லிகிட்டே வருவாங்க. இந்த வயலினுக்கு ஒரு ராகத்தை சூஸ் பண்ணும்போது அந்த ராகத்துக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் குவாலிட்டிஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது, அதுவும் இதில் பண்ணியிருப்பார் ராஜா சார். எப்படி தெரியுமா, இந்த ராகத்துக்கு வந்து இந்த ஜண்டையாக பாடுற ஜண்டைங்கிறது இப்படி பாடுறது, அதுக்கு குறையே இல்லாமல் இந்த பாட்டில் நிறைய இடத்துல வச்சுருப்பார். பல்லவியிலே மேகம் இது ஆச்சு, அதே மாதிரி சரணத்துடைய எண்டில் இது பாட்டு முழுக்க இந்த பிரயோகத்தை மிஸ் பண்ணாமல் காட்டிகிட்டே வந்திருப்பார். ஏன்னா அது இந்த ராகத்தை குவாலிட்டி. அந்த ஒரு தேர்ட் பேக்ரவுண்ட் வாசிப்பாங்களே அந்த வயலின் சோலோ, அந்த வயலினுக்கு பின்னாடி ஒரு கிரெசண்டோலோ ஸ்ட்ரிங்ஸ் கேட்குமே, பா அப்படி இருக்கும், ரிச்சாக இருக்கும் அந்த இடம், அவ்வளோ அழகாக அது கேட்டுட்டு ஒரு 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 குட்டியாக ஒரு அமைதி வந்துட்டு யேசுதாஸ் சார் அப்படியே அந்த மிருதங்க தபலாவோட சேர்ந்து தந்தனம் தனம் 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 சொல்லும்பொழுது ஆனந்தம் அனந்தம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறாங்களே, ஆனந்தமும் அனந்தமும் அந்த இடத்துல நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நடந்தால் இடை ஒரு நடனம்னு சொல்லும்பொழுது நமக்கு அப்படியே ஏக்கம் வரும். அது தங்கமேனி சிற்ப சித்திரம் முடிஞ்சு ஒரு சின்ன அக்காரம் ஒன்று பாடுவார், அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறதுக்கே ஒரு சாதகம், தனியாக உட்காந்து சாதகம் பண்ணணும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பார். இந்த பாட்டை இன்றைக்கி நமக்காக பாட போகிறது நிரஞ்சன் கிருஷ்ணா. கிளாசிக்கலாக பாடணும், பாவமாக பாடணும், அதே சமயம் வெயிட்டாக அதே சமயம் லைட்டாக, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் இல்லை. ஆனால் நிரஞ்சன் கிருஷ்ணா உங்களுக்கு இது எதுவுமே இது எல்லாமே எனக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை பாடியிருக்காரு. பரிபூர்ணமான ஒரு ப்ரெசன்டேஷன், 100% பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிரஞ்சனுடைய இன்றைக்கி இந்த பாட்டு. அவர் கூட அந்த சசிரேகாமாவோடய போர்ஷன்ஸை பாடுறதுக்கு கல்பலத்திகா அவ்வளோ அழகாக கல்பலத்திகா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கியூஃபாருடைய அந்த பிலஹரி கச்சேரியில் யார் மியூசிஷியன்ஸ் எல்லாம், முதல்ல அஞ்சனி வீணக்கி, அதுக்கப்புறம் அஸ்வினி மிருதங்கம், அதுக்கப்புறம் லலித் தலூரி ஃப்ளூட்டு, அதுக்கப்புறம் வயலின் ரங்கப்ரியா, இவங்க எல்லாரையும் வழி நடத்திட்டு போகிறதுக்கு ஒரு கேப்டன் வேணுமே, அந்த கேப்டன் தான் நம்ம வெங்கட். ஏன்னா மிருதங்கமும் தபலாவும் அப்படியே ஒரே மாதிரி பயணம் பண்ணணும். இந்த கிராண்ட் கிளாசிக்கல் சாங் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு யார் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணியிருக்க முடியும், கண்டிப்பாக ரவிஜி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு ஒரு ரிச்னஸ் வேணும், அதுக்கு ஒரு டோன் ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அந்த ஃப்ளேவர் ரவிக்கு நல்லா தெரியும். கிளாசிக் எடிட்டிங் அப்படிங்கிறது வேறு, கிளாசிக்கலுக்கு எடிட்டிங் அப்படிங்கிறது வேறு, அது ரெண்டையும் இன்றைக்கி கம்பைன் பண்ணும் சிவா, அந்த வேலை தான் சிவா இன்றைக்கி பண்ணியிருக்காரு. கூந்தலிலே மேகம் வந்து கேளுங்க, கிறங்குங்க. கூந்தலிலே மேகம்
இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி நடந்தால் இடை ஒரு நடனம் மேல் பாதி தன்னை பார்க்க ஒரு நூறு நாளாகும் முடி அலங்காரம் அடி அளந்து வரும் கொடிய நாடும் கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவியழு தனம் 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 நம் தனம் 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 நம் தம் தனம் 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 தம் தனம் 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 தம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் தம் தனம் தம் 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 தனம் தங்கமேனி சிற்ப சித்திரம் தங்கமேனி சிற்ப சித்திரம் தத்தை பேச்சு முத்துரத்தினம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கலசம் குலுங்கும் இளமையில் கவிஞன் மயங்கும் தலைமையில் வீடு மேலிடலில் பின் குடங்களன அசைந்து வரும் அணைக்க வரும் புது நிலவோ கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடி கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத குட்டியாக எவ்வளோ வேலை வச்சுருக்காரு பார்த்தீங்களா யோசித்த சரசம் குலுங்கும் அதெல்லாம் அவ்வளோ வேலை இருக்குது அத்தனை வேலையும் நிறைஞ்சனும் எவ்வளோ அழகாக கவனித்து பாடியிருந்தார் பார்த்தீங்களா மியூசிஷியன்ஸ் யாராவது ஏதாவது குறை வச்சாங்களா எப்படி பாருங்கள் ஒன்று விடாமல் அந்த கல்பலத்துக்கு அந்த குட்டி கூட தானம் தனனம் அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் அந்த பாட்டு கூடவே பாடிட்டு வர்றது ஆக இன்றைக்கி இத்தனை குழந்தைகளும் சேர்ந்து எத்தனையோ மேதைகளுக்கு ஒரு பெரிய மரியாதையை செலுத்தியிருக்காங்க அதுதான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் எல்லா வகையான ஃப்ளேவர்ஸையும் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரேன் பாருங்கள் நேற்றுக்கு ஒரு மாதிரி இன்றைக்கி ஒரு மாதிரி எதுக்குன்னா நம்ம தமிழ் திரை இசைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு ஒரு நாலஞ்சு பாட்டை வச்சுட்டு இதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் இதுதான் கலர்னு சுற்றுறீங்களே இங்கே எவ்வளோ இருக்குது இன்னும் இருக்குது அது எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கியூஎஃப்ஆர் முயற்சி அந்த முயற்சிக்கு தான் நான் எப்போவுமே உங்கள் சப்போர்ட் அண்ட் ஆதரவு அண்ட் கான்ட்ரிபியூஷன் கேட்டுட்ருக்கேன் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம முதல்ல 300 பிடிப்போம் அப்புறமா பிளான் பண்ணலாம் ஓகே நாளைக்கு என்ன பாடல் நாளைக்கு மறுபடியும் ஒரு ரேர் சாங் ஆனால் மெல்லிசை மன்னருடைய ரேர் சாங் சுஷீலம்மா பாடின பாட்டு அந்த பாட்டில் ஒரு சின்ன நாடகம் இருக்குது ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளேஃபுல்லாக ஒரு ஒரு குறும்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு அழகான வித்தியாசமான பாடல் பியானோ பேஸ்ட் சாங்
கெஸ் பண்ணி வைங்க, நாளைக்கு நான் உங்களை அந்த அற்புதமான வித்தியாசமான பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.